ஹாய், ஹலோ, வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 12ஆம் வகுப்புக்கு நவம்பர் 12ஆம் தேதி பயோபாட்டனி எக்ஸாம் நடந்துச்சு. இந்த எக்ஸாம்க்கான கொஸ்டின் பேப்பர் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம நேராக வீடியோக்குள்ளே போகலாம். குளம் ஒரு வகையான விடை நன்னீர் சூழல் மண்டலம். தாவரங்களின் ஒளிச்சேர்க்கைக்கு மட்டுமே பயன்படுத்தப்படும் சூரிய ஒளி அளவு விடை 2 to 10%. சரியாக பொருந்தாதது எது? இதில் பார்த்தீங்கன்னா, தற்சார்பு உயிரிகள் தாவரங்கள், அது கரெக்டு. தாவர உண்ணிகள் முயல், அதுவும் கரெக்டு. முதல்நிலை ஊன் உண்ணிகள் பாம்பு, அதுவும் கரெக்டு. அனைத்துண்ணிகள் பருந்துன்னு போட்டிருக்கு. உண்மையை சொன்னால் அனைத்துண்ணிகள் காகம் அப்படிங்கிறது தான் ரைட்டு. அனைத்துண்ணிகள் பருந்து அப்படின்னா அது தப்பு. அப்போ இந்த கேள்விக்கு ஆன்சர் வந்து அனைத்துண்ணிகள் பருந்து. உறுதிச்சொல்: நிலக்கரி சாம்பல் கார்பன் என கருதப்படுகிறது. காரணம், கார்பன் உயிர்கோளத்தில் சேமிக்கப்படுகிறது. விடை உறுதிச்சொல் மற்றும் காரணம் இரண்டும் சரி. தோல் புற்றுநோயை அதிகரிக்கும் நிகழ்வு எந்த வளிமண்டல வாயு குறைவு காரணமாக ஏற்படுகிறது? விடை ஓசோன். கூற்று ஏ: தேங்கு ஆகாய தாமரையை பொறுத்தவரை நீரில் வளர்ந்து காணப்படுகிறது மற்றும் இது நீரில் உள்ள ஆக்சிஜனை முற்றிலும் வெளியேற்றுகிறது. விடை கூற்று ஏ மற்றும் பி இரண்டும் சரியானது. காடுகள் அழிக்கப்படுதல் எனப்படுவது? விடை தாவரங்கள் மற்றும் மரங்கள் ஆகியவற்றை அகற்றுதல். இந்திய வனமனிதன் என அழைக்கப்படுபவர் யார்? ஜாதவ் மோலாய் பயேங். எவையேனும் 3 வினாக்களுக்கு விடையளி. கீழ்கண்ட தரவுகளை கொண்டு உணவு சங்கிலியை உண்டாக்குக: பருந்து, தாவரங்கள், தவளை, பாம்பு, வெட்டுக்கிளி. ஆழ்மிகு மண்டலத்தின் உற்பத்தி திறன் குறைவாக இருக்கும், ஏன்? கார்பன் சுழற்சி வரையறு: வணிக வேளாண் காடு வளர்ப்பு மூலம் வளர்க்கப்படும் 4 தாவர எடுத்துக்காட்டுகளை தருக. பசுமை இல்ல வாயுக்கள் என்றால் என்ன? 2 உதாரணங்கள் தருக. இவையேனும் 2 வினாக்களுக்கு விடையளி. ஆற்றல் பிரமிடு எப்பொழுதும் நேரானவை. காரணம் கூறு. குளச்சூழல் மண்டலத்தின் அமைப்பினை படம் வரைந்து பாகங்கள் குறிக்க. ஓசோன் துளை என்றால் என்ன? புதிய காடு வளர்ப்பு என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருக. ஏதேனும் ஒன்றிற்கு விடையளி. பொதுவாக மனிதனின் செயல்பாடுகள் சூழல் மண்டலத்திற்கு எதிராகவே உள்ளது. ஒரு மாணவனாக நீ சூழல் மண்டல பாதுகாப்பிற்கு எவ்வாறு உதவுவாய்? அல்லது நீர் பற்றாக்குறை தீர்வை ஆலோசித்து அதன் நன்மைகளை விளக்கவும். இந்த வினாத்தால் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதுபோல் எக்ஸாம் எஜுகேஷன் சம்பந்தமான வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு வரணும் அப்படின்னா, இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.